இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் இன்று நிலவின் தென்துருவத்திற்கு அருகே வெற்றிகரமாக தரையிறங்கி சரித்திர சாதனை படைத்தது. நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் தனது பணியை துல்லியமாக நிறைவேற்றி தேசத்தை பெருமிதம் அடைய செய்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு குறித்த தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங் நேரலையில் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்ப்போம். வணக்கம் ஆடியன்ஸ். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நம்முடைய முழு தேசத்தையும் பெருமிதம் அடைய செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான தருணம். இந்தியாவின் சந்திரயான் 3 உலகிலேயே முதல் நாடாக இந்தியா நிலவின் தென் துருவத்தில் அருகே கால்பதிக்க செய்த பெருமையை அது நமக்கு ஈட்டி தந்திருக்கிறது. இதற்கு பின்னால் பல நூற்றுக்கணக்கான இஸ்ரோவின் அறிவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் இரவு பகல் பாராத உழைப்பு பின்னால் மறைந்திருக்கிறது. இன்று சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் விக்ரம் எனப்படுகின்ற அந்த தரையிறங்கு கலன், அதன் வயிற்றுக்குள் ரோவர் பிரக்யான் எனப்படுகின்ற உலாவரும் கருவியை சுமந்தவாறு அது பலம் வந்து கொண்டிருந்த போது, இன்று மாலை சரியாக மணி 5:44 நிலவுக்கு தென் துருவத்திற்கு அருகே சற்று மேலே, அதாவது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்தபோது, அதனுடைய பவர்டு டெசன்ட் என்று சொல்லப்படுகின்ற தானியங்கி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அது தரையிறங்கும் தன்னுடைய பணியை தொடங்கியது. முதற்கட்டமாக அது 6000 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஒரு 11 நிமிடங்களுக்கு தன்னுடைய வேகத்தை குறைக்கும் அதே வேளையில் சிறிது சிறிதாக கீழிறங்கும் பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தது. அது கிட்டத்தட்ட 11 நிமிடங்களில் 7.4 கிலோமீட்டர் என்ற தொலைவை, நிலவிலிருந்து 7.4 கிலோமீட்டர் என்ற தொலைவை எட்டியதோடு, அதனுடைய வேகம் 6000 கிலோமீட்டர் என்ற அளவிலிருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்திற்கு குறைந்தது. அத்துடன் அதனுடைய முதற்கட்ட பணியை அது வெற்றிகரமாக நிறைவு செய்தது. அதைத் தொடர்ந்து 7.4 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு அதனை குறைக்கும் நடவடிக்கை, 7.4 கிலோமீட்டரிலிருந்து 6.8 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு குறைக்கும், உயரத்தை குறைக்கின்ற நடவடிக்கை. அத்தோடு அது அதனுடைய கால்கள், அந்த லேண்டருடைய கால்கள் நிலவிற்கு இணையாக சென்று கொண்டிருந்தது, பக்கவாட்டில் இருந்தது. அதனை 50 டிகிரி சாய்வாக இறக்கும் நடவடிக்கை, இரண்டையும் ஒருங்கே செய்தார்கள் நம்முடைய அறிவியலாளர்கள். 50 டிகிரி சாய்மானத்திற்கு வந்து 6.8 கிலோமீட்டர் என்ற உயரத்திற்கு அது குறைக்கப்பட்ட பிறகு, அதில் இருந்த கேமராக்கள் தன்னிடத்தில் ஏற்கனவே பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்த தான் இறங்கப் போகின்ற நிலவின் தென் துருவத்திற்கு அடுத்த பகுதி பக்கத்தில்தான் செல்கிறோமா என்பதை உறுதி செய்வதற்காக படம் எடுத்தவாறே சென்று கொண்டிருந்தது. பிக்சர்ஸ், துல்லியமான படங்களை அது எடுத்துக்கொண்டே சென்றது. தான் போகின்ற பாதை சரியாகவே இருக்கிறது என்பதை அது உறுதி செய்து கொண்டது. அதன் பிறகு அதனுடைய 2 என்ஜின்கள், மொத்தம் 4 என்ஜின்கள் அந்த கலனில் இருந்தது, லேண்டர் கலனில். அதில் 2 என்ஜின்கள் ஆஃப், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டன. ஏனென்றால் அதன் வேகத்தையும் குறைக்க வேண்டும். இப்போது 50 டிகிரி என்ற அளவிலிருந்து அதனை 90 டிகிரி, அதாவது செங்குத்தாக நேராக நிலவை பார்க்கும் வகையில் அதனுடைய அந்த டைரக்ஷன் ஓரியன்டேஷன் அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காக மொத்தமுள்ள 4 ராக்கெட்டுகளில் 2 மட்டுமே எரியவிடப்பட்டது, 2 அணைக்கப்பட்டது. அதன் பிறகு 800 மீட்டர் அளவிற்கு வந்ததும் அதனுடைய கோணம் 90 டிகிரியாக மாறியது. அதே வேளையில் பக்கவாட்டில் செல்லுகின்ற அந்த பயணம் நிறுத்தப்பட்டது. இனிமேல் அதற்கு தேவையில்லை, ஏனென்றால் இறங்க வேண்டிய இடத்தை அது அடைந்து விட்டது என்ற காரணத்திற்காக அதற்கு மேலே இருக்கிறது. அதே வேளையில் இதற்கு அப்பால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அதனுடைய டைரக்ஷன் ஓரியன்டேஷன் கால்கள் செங்குத்தாக நிலவை பார்க்கின்ற அளவிற்கு அது மாற்றி அமைக்கப்பட்டது. இப்போது அந்த இடத்தை நாம் கண்டுபிடித்து ஆயிற்று என்று உணர்ந்த அந்த சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் கருவி மேலும் கீழே இறங்கி 150 மீட்டர் என்ற அளவிற்கு இறங்கியது. அதன் பிறகுதான் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், அது கீழே இறங்கிய பிறகு 22 வினாடிகள்
அந்தரத்தில் அப்படியே நின்றது. நிலவு அதனை கீழ் நோக்கி இழுக்கிறது, நிலவின் ஈர்ப்பு விசை. அதே வேளையில் அது கீழே வராமல் மேலே நின்றவாறே கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க உதவி செய்யும் வகையில் அந்த என்ஜின்கள் மீண்டும் எரியூட்டப்பட்டு எந்த அளவிற்கு நிலவின் ஈர்ப்பு விசை இருக்கிறதோ அதே அளவிற்கு எதிர்விசை, டக் ஆஃப் வார் என்று சொல்லுவோமே, அதே போல மேல் நோக்கிய விசையை செலுத்தி அதை அந்தரத்தில் தொங்க விட்டார்கள். அப்போது அதில் இருந்த கேமராக்கள் துல்லியமாக தரையை படம் பிடித்தது, நிலவின் தரையை படம் பிடித்து அது உணர்ந்து கொண்டது நாம் பத்திரமான இடத்தில் தான் இருக்கிறோம். இறங்க போகிற நேரே கீழே இருக்கின்ற அந்த இடத்தில் கற்களோ அல்லது தன்னுடைய பொசிஷன் இருப்பை சமநிலையை தவற செய்கின்ற எந்த விதமான பள்ளங்களோ இல்லை என்பதை அது உறுதி செய்தது. இது மகிழ்ச்சி விஞ்ஞானிகளுக்கு, அங்கு குழுமியிருந்த இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதே அவர்கள் கரவொலி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அதில் உள்ள அப்டக்கிள்ஸ் அவாய்டன்ஸ் கேமரா, இடர் தவிர், ஆபத்து தவிர் இடர் உணர் ஒரு கருவி இருந்தது. ஏதேனும் இடர் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கின்றனவா என்பதை உணரக்கூடிய கருவி. அதன் மூலம் தடை எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த பிறகு அது கீழாக, மேலும் கீழாக 60 மீட்டர் என்ற உயரத்திற்கு இறக்கப்பட்டது. இப்போது அதில் உள்ள டாப்ளர், லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டர் என்ற கருவி இயக்கப்பட்டது. லேசர் பீம்களை அது கீழே இறக்கி அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலித்து வருகின்ற அந்த லேசர் கற்றைகளை ஆய்வு செய்து அதன் வேகம் சீராக இருக்கிறது, தரையிறங்கும் பகுதி இன்னும் சீராகவே இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொண்டது. அதைத் தொடர்ந்து 10 மீட்டர் அளவிற்கு அது இறக்கப்பட்டது. இப்போது பக்கவாட்டில் எங்கும் நகர வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் அது இருக்கின்ற பகுதி சேஃபான, பாதுகாப்பான பகுதி என்பதால். அதன் பிறகு 10 மீட்டர் இறங்கியதும் அதில் உள்ள ராக்கெட்டுகள் முழுவதுமே, அந்த என்ஜின் த்ரஸ்டர்ஸ் முழுவதுமே அணைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அதற்கு மேலும் அதனை எரியூட்டி மெதுவாக இறங்க செய்தால் நிலவின் மேற்பரப்பில் இருக்கின்ற மின் சுமை கொண்ட துகள்கள் அது பெருமளவில் மேலெழும்பி அந்த லேண்டர் கருவியின் பாகங்களை மட்டுமல்ல அதனுடைய சூரிய சக்தியை உருவாக்கக்கூடிய ஒளிமின் தகடுகள், சோலார் பேனல்ஸ், அதையும் மறைத்துவிடும் என்ற ஆபத்து இருப்பதன் காரணமாக விஞ்ஞானிகள் அதனை 10 மீட்டர் வரும்போது அந்த என்ஜின்கள் ஆஃப் ஆகும் வகையில் கட்டளைகள் பிறப்பித்திருந்தார்கள். இந்த 20 நிமிட பணியும் தானியங்கி முறையில் நடைபெற்றது. 10 மீட்டர் வந்த பிறகு நிலவின் ஈர்ப்பு விசை அதனை மெதுவாக தரையிறக்கியது. 2 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகம் அதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதை தாண்டி 3 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் சென்றாலும் பரவாயில்லை என்ற விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்தவித இடையூறும் இல்லாமல் அது மிக கன கச்சிதமாக தரையிறங்கி இந்தியாவின் முத்திரையை நிலவின் தென் துருவத்திற்கு அருகே பதித்திருக்கிறது. இந்தியா இதன் மூலம் தென் துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றிருப்பதோடு உலக அளவில் நிலவில் மென்மையாக தன்னுடைய லேண்டர் கருவியை தரையிறக்கிய நாடுகள் என்ற பட்டியலில், பெருமை மிக்க பட்டியலில் 4வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அடுத்து என்ன? தரையிறங்கிவிட்டது லேண்டர். அப்போதும் ஓரளவுக்கு தூசிகள் மேலெழும்போம், அவை படியும் வரை காத்திருந்து அதன் பிறகு குழந்தை போல தன் வயிற்றில் பாதுகாப்பாக பத்திரமாக வைத்திருக்கின்ற பிரக்யான் எனப்படுகின்ற ரோவரை அது வெளியே விடும். விட்ட பிறகு பிரக்யான் அந்த ரோவர், லேண்டர் விக்ரம் இரண்டுமே தங்களை புகைப்படம் எடுத்துக்கொள்ளும். அதைத் தொடர்ந்து அந்த ரோவர் கருவி தன்னை சுற்றி இருக்கின்ற பகுதிகளுக்கு சுமார் 500 மீட்டர் அளவிற்கு சென்று அருமையான ஆய்வுகளை செய்து முழு அறிவியல் உலகுக்கும் அரிய தகவல்களை நமக்கு திரட்டி தர இருக்கிறது. அந்த தகவல்களை உலக அறிவியல் சமுதாயம் வெகு ஆர்வத்துடன் உற்று நோக்கி காத்திருக்கின்றன. ஏனென்றால் அங்கு முதலில் கால் பதிக்கின்ற அந்த முதல் ரோவர் அதுதான் என்பதால் அது தருகின்ற தகவல்களுக்கு அதிக வரவேற்பு காணப்படுகின்றன. அது இவை லேண்டரும் 3 கருவிகளை கொண்டிருக்கிறது. அதாவது
ரம்பா எனப்படுகின்ற அங்குள்ள அயனிகளின் தன்மையை ஆராய்வதற்கான ஒரு கருவி, சேஸ்ட் எனப்படுகின்ற நிலவுக்கு மேற்பரப்பில் இருக்கின்ற வெப்பநிலைகளின் தன்மை, அதாவது ஒரு நேரத்தில் அதன் வெப்பநிலை 53 டிகிரிக்கும் அதிகமாக செல்லும், அதே நேரத்தில் இன்னொரு வேளையில் அதன் வெப்பநிலை உறைபனிக்கும் கீழே -203 என்ற அளவிற்கு செல்லும். இத்தகைய வேறுபாடுகளின் விளைவுகளை ஆராய்வதற்காக சேஸ்ட் எனப்படுகின்ற ஒரு கருவி அதில் இருக்கிறது. பூமிக்கு மட்டுமல்ல, நிலவிலும் நடுக்கங்கள் உண்டு, நிலநடுக்கங்கள், மேலே வேண்டுமென்றால் நிலவு நடுக்கம் என்று கூட சொல்லலாம். அது காரணம் என்னவென்றால், மெட்டீரைட்ஸ் போன்ற எரிகற்கள் வேகமாக அங்கு மோதும் போது அதிர்வுகள் ஏற்படும், நிலத்தட்டுக்களின் மாறுபாடுகள் கூட இருக்கலாம். இவற்றின் தன்மை என்ன என்பதை ஆராய்வதற்காக ஆக மொத்தம் 3 கருவிகள் லேண்டரில் இருக்கின்றன. ரோவரில் 2 கருவிகள், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், இது நிலவின் மேற்பரப்பில் இருக்கின்ற அந்த துகள்களின் வேதியியல் தன்மை, கெமிக்கல் காம்போசிஷன், இதனை ஆராயும். அதன் பிறகு லிப்ஸ் எனப்படுகின்ற லேசர் இன்டியூஸ்ட் பிரேக்டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அது காணப்படும். ஆக இவை 5 கருவிகளும் சேர்ந்து நமக்கு மிக அற்புதமான தகவல்களை தர காத்திருக்கின்றன. நாமும் அவை என்ன என்பதை அறிய காத்திருக்கிறோம். ஓவர் டு யூ மர்சி. நன்றி ஜெய்சிங். விண்கலத்தின் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய நிகழ்வு குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.